ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மீனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மீனோட எடையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ இருக்குது இந்த மீன். நம்ம மீனவர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கயிறு கட்டி ஸ்டோர் ரூம்லேருந்து அந்த மீனை மேலே தூக்குறாங்க. அவங்க 5 பேரோட முழு பலத்துக்கு இணையாக இருக்குது அந்த மீனோட எடை. இந்த மீனோட பெயர் பார்த்திங்கன்னா கட்டக்கொம்பன். இந்த மீன் வந்து பொதுவாக ரொம்ப ஒரு ஆழமான கடல் பகுதியில் கிடைக்கக்கூடிய மீன். இந்த மீனை வந்து நம்ம மீனவர்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்னா அவங்க கடலுக்குள்ளே போக வேண்டிய தூரம் கிட்டத்தட்ட கரையிலிருந்து ஒரு 10 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் அவங்க கடலுக்குள்ளே போகணும். அப்படி போகிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு இந்த மீன் வந்து கிடைக்கும். இந்த மீன் வந்து தூண்டலில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மீன் வந்து மீனவர்கள் கையில் வந்து கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீனோட எடை வந்து 250 கிலோ தான். ஆனால் இந்த மீனோட நீந்தக்கூடிய ஒரு திறன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டன் எடையாக இருந்தாலும் அதை வந்து இழுத்துட்டு நீந்தி போகிறதுக்குள்ள திறன் இந்த மீனுக்கு உண்டு. அதனால் இந்த மீன் வந்து தூண்டில் சிக்கினாலும் உடனே வந்து மீனவர்கள் கைகளில் கிடைக்காது. அது வந்து நீந்தி ரொம்ப வந்து சோர்வானதுக்கப்புறம் தான் அந்த மீனவர்கள் கையில் இந்த மீன்கள் வந்து கிடைக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப ஆழ்கடலில் கிடைக்கிற மீன்னால ரொம்ப வந்து விலை போகக்கூடிய மீன். இதனுடைய கறி, இதனுடைய அந்த சதையோட வந்து சுவை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மட்டனுக்கு நிகரான ஒரு சுவையாக இருக்கும். நம்ம மட்டன் இறைச்சி சாப்பிடும் அந்த மட்டனுக்கு நிகரான ஒரு சுவையாக இருக்கும். இந்த மீன்கள் வந்து நார்மலான மீன் கடைகளில் வந்து கிடைக்கிற வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். இந்த மீன்கள் வந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணதுக்காக தான் இந்த மீன்களை வந்து வியாபாரிகள் வந்து எடை போட்டு எடுப்பாங்க. இந்த மீன் வந்து பறவை போல் கொஞ்சம் பறக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மீனுக்கு வந்து